ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் ஒரு வெங்காயம், அரை கப் கடலை மாவு, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு, நல்ல மிளகு. வாங்க, வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலை மாவை போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெட்டி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது இந்த ஆம்லெட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு சாஸ்பேனில் ஒரு டீஸ்பூன் நெய் தடவிக்கிறேன். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கக்கூடிய ஆம்லெட் பேட்டரை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த டைமில் நான் கொஞ்சம் பெப்பரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஃப்ளிப் பண்ணி இன்னொரு சைடையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அருமையான வெஜிடபிள் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.